ஹாய், இட்ஸ் பிஎன்ஜி. இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து தேர்ட் டைம் மருந்தடிக்கிறோம். ஸோ என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இப்போ சொல்வார். பால் பெருங்காயம், அடுப்பு சாம்பல், பச்சை பெருங்காயம், இந்த மூணு மட்டும்தான். அடுப்பு சாம்பல் வந்து நான் சின்ன வயசு இருக்கிறதே பார்த்துருக்கேன். நிறையா இந்த காய் செடிக்கெல்லாம் அப்போ போட்டு விடுவார். அது எதுக்கு நேடுறதுக்கு வந்து இது மாதிரி பூச்சியெல்லாம் ஒட்டாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்காக வந்து சரி அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமேனு அடுப்பு சாம்பல் நல்லா கரைச்சி மூணு நாள் ஊற வச்சேன் மாட்டு யூரியனில். அதோட அடிஷ்னலாக மாட்டு யூரின் 1 லிட்டர் அதை கலந்து 10 லிட்டர் தண்ணியில் பாடிக்க போகிறேன். ஸோ எனக்கு மிளகா செடி தான் ரிசல்ட் வரல. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய்க்கும் தக்காளிக்கும் செமையாக ரிசல்ட் வந்துருக்குது. பெருங்காயம், அடுப்பு சாம்பார், பச்சைக்கருப்பு, மாட்டு யூரின், நாலு மட்டும்தான். அடுப்பு சாம்பல் எதுக்குன்னா நார்மலாக பார்த்துருக்குற ஏப்பா சாம்பல் வீசினா வந்து பூச்சி ஏண்டாது தானா? அந்த காலத்துல இல்ல. ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா கோமைய ஸ்மெல்லு தான் அதிகமாக வருது. பால் பெருங்காய ஸ்மெல் வந்து அதிகமாக வரல. ஸோ ஒவ்வொன்றும் குட்டியாக தான் இருக்குது, ஆனால் வளர்ச்சி வரும், ஆனால் வந்து குட்டியாக இருக்குது. பூ விட ஆரம்பிச்சிருச்சு நம்ம கத்திரிக்காய் செடி, பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா காய் வந்து பிடிச்சிருச்சு. அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இது நல்லா தான் இருக்குது, ஆனால் இன்னும் பிஞ்சு காய், இன்னும் கொஞ்சம் பெருசானால் நம்மளுக்கு ரிசல்ட் என்னங்கிறது நல்லா பெஸ்ட் கிடைக்கும். இங்கே இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து காய்க்கு தான் தயாரிக்கணும். இது பாருங்க சூப்பராக வளர்ந்துருக்கு, சொத்தை இல்லை. இங்கே ஒரு குட்டிக்காய் இருக்குது, குட்டிக்காயிலையும் சொத்தக்காய் தான் இருக்குது. ஆ சரி பண்ணிக்கலாம். மிளகாய் செடி அண்டர் வேஸ்ட் ஆகி போச்சு. இந்த காயை கொண்டு போய் கடையில் கொடுத்தோம்னா சரி விடுங்க, நம்மளே இது மாதிரி இருந்தால் வாங்குவோம்னா நானே வாங்க மாட்டேன். இது மாதிரி இருந்தால் இப்பொழுதைக்கு பழைய சாப்பாட்டுக்கு வேணா நம்ம கடிச்சுக்கலாம். காலிஃப்ளவர் செடி பரவாயில்ல. தக்காளி பழம் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. வெயிலுக்கு பார்த்தீங்களா என்ன கலர்ல வந்திருக்கு இந்த செடியா? இல்ல வேர் இருக்கு, அதனால இப்படி ஆயிடுச்சா? சரி எல்லாம் இருக்கிறதுதான். பழம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப எல்லோயிஷா இருக்கு. வேற கலர்ல தானே இருக்கும், ரெட் மாதிரி. ஓகே, இங்கெல்லாம் பாருங்க. ஓகே, இந்த வீக்ல இருந்து நம்மளுக்கு தக்காளி பழம் நம்ம தோட்டத்துல இருந்தே கிடைச்சிரும். நிறைய காய் பிடிச்சிருக்கு, அதை என்ன எந்த அளவில் இருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. மேடம் காட்டியிருப்பாங்க, என்ன சிரிப்பு மேடம் காட்டியிருப்பாங்கிற. பார்த்தீங்கன்னா தக்காளி செடிக்கு இப்போ அடிச்சு முடிச்சாச்சு. இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து இதுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. காயெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. எல்லாமே அதாவது மோசம்னு சொல்ல முடியாது, சூப்பர்னு சொல்ல முடியாது. ஒரு 75% எல்லா செடியிலையுமே ஆவரேஜாக காய் எல்லாமே நல்லா இருக்குது. சொதப்பினது பார்த்தீங்கன்னா மிளகாய் செடியில் தான். நீ அது வந்து நீ மேனுஃபேக்சரிங் கோளாரா நீ என்னன்னு தெரியல எனக்கு. ஸோ அது என்னென்னு பார்க்கணும். இந்த வாட்டி அதுக்கு மருந்து அடிக்கிற இதில் கரெக்டாச்சுன்னா பார்ப்போம், இல்லை அப்படின்ட்ட வந்து நாற்ற மாற்றலாங்கிற ஒரு பிளான் இருக்கிறோம். கத்திரி செடி சூப்பராக இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 1-2 சொத்தை விழுந்திருக்குது. 1-2 தான் வந்திருக்குது, அதுவுமே சொத்தை. 1-2 தான் வந்திருக்குது, அதுவே சொத்தை விழுந்திருக்குது. கத்திரிக்காய் சொத்தை இல்லைன்னா தான் வந்து அதிசயம்.
சொத்தைக்கிறது ஒன்றும் பெருசு இது இல்லை. ஸோ அதை அடுத்தது அப்படியே கட் பண்ணிக்கலாம். வேப்பெண்ணெய் கொஞ்சம் டோசேஜ் அதிகமாக கண்ட்ரோல் ஆகுங்கிறது என்னோடய கெஸிங். ஸோ அதை பற்றி ஏதாவது ஒப்பீனியன் இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா வந்து காய்ச்செடியில் வந்து ஆர்கானிக் இது வரைக்கும் பண்ணலை. நம்ம காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சோமா, குளிச்சு பாலை கொண்டு போயிட்டு வந்தோமா, குளிச்சுமா ஆஃபீஸ் போனோமா, நைட் 7 மணிக்கு வந்தோமா, அப்படி தான் நம்ம லைஃப் ஓடிட்டுருந்தது. இப்போ தான் வந்து விவசாயத்துக்குள்ளே கொஞ்சம் இன்வால்வ் ஆகி பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒப்பீனியன் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். ஸோ இது இப்போ நான் ட்ரை பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட ஒப்பீனியன் தான் நான் வந்து ஒன்று ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறேன் எல்லாத்தையுமே. அதுபோக நீங்கள் பண்ணுற கமெண்ட்லேயும் ஒரு சில டிப்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இட்ஸ் PNG. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இட்ஸ் PNG.